ராமர் கோவிலுக்கான மணிகள் நாமக்கல் மாவட்டத்தில்தான் தயாரிக்கப்பட்டது. இந்த மணியை எவ்வாறு தயாரித்தனர், மணியின் எடை எவ்வளவு என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தேவைப்படும் 12 ஆலய மணி மற்றும் 36 பிடி மணிகள் நாமக்கல்லில் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. இக்கோவில் கும்பாபிஷேக விழா விரைவில் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இக்கோவிலுக்கு தேவைப்படும் 12 ஆலய மணி மற்றும் 36 பிடி மணிகள் மொத்தம் 48 மணிகள் நாமக்கல்லில் கடந்த ஒரு மாத காலமாக தயார் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மணிகள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு பெங்களூருக்கு லாரி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. அங்கிருந்த அனைத்து மணிகளும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்பப்பட உள்ளது. கோவில் கும்பாபிஷேக தினத்தன்று இம்மணிகள் அனைத்தும் அங்கு ஒலிக்கப்படும் என பெருமையாக நம்மிடம் கூறினார். மேலும் இது குறித்து மணி தயாரிப்பில் ஈடுபட்ட நாமக்கல் ஸ்ரீ ஆண்டாள் மோல்டிங் ஒர்க்ஸ் உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் அவரது மகன் காளிதாஸ் ஆகியோர் கூறியதாவது, கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜேந்திர நாயுடு என்பவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு மணிகளை வழங்க உள்ளார். இதற்கான அனுமதியை அவர் பெற்றுள்ளார். அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எங்களை அணுகி மணி தயார் செய்வதற்கான ஆர்டரை வழங்கினார். இதன்படி 70 கிலோ எடையில் 5 ஆலய மணிகள், 60 கிலோ எடையில் 6 ஆலய மணிகள் மற்றும் 25 கிலோ எடையில் 1 மணி என மொத்தம் 12 மணிகள், 36 பிடி மணிகள் தயாரிப்பதற்காக ஆர்டர் வழங்கினார். மொத்தம் 25 பேர் கடந்த ஒரு மாத காலம் இரவு பகலாக இப்பணியை மேற்கொண்டு முடித்துள்ளோம். மணி தயாரிப்புக்கு காப்பர், வெள்ளி, துத்தநாகம் ஆகிய உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. இவற்றை ராஜேந்திர நாயுடு வழங்கினார். இம்மணிகள் மொத்தம் 1200 கிலோ எடை கொண்டது. மணி தயாரிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றுவிட்டது. இதனையடுத்து இம்மணிகள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து பூஜை செய்து பெங்களூருக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. வணக்கங்க, நாங்கள் நாமக்கல் ஆண்டாள் மூலிகைலேருந்து பேசுகிறோம். இப்போ அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து இப்போ ஒரு 12 பீஸ் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் ஒரு கூடிய சீக்கிரம் விரைவில் முடிச்சு கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் எல்லாம் மொத்த குழுவாக இங்கே சேர்ந்து இந்த மணி இங்கே தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் தயார் பண்ண மணி, பியூர் வெங்கலம், காப்பர், டின், ஜின்க் மூலமாக உருவாக்கப்பட்ட வெங்கல ஆலய மணி. மொத்தம் 12 மணிங்க சார், 12 மணி, பூஜை மணி, 36 மணி, கைப்பிடி மணி, ஒரு 1200 கிலோ வரும் சார். மொத்தமே எல்லாம் சேர்த்து நாங்கள் 20 நாளுக்குள்ளே எடுத்துட்டோம் டைம். இது வந்து 20 நாளில் யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கேட்பாங்க. நாங்கள் ஒரு முடிச்சு கொடுக்கணும், ராமர் கோயிலில் மணி போகணும் அப்படின்னு ஒரு வைராகத்தில் நம்ம எல்லாம் 20 போகலாம் இந்த வேலை செஞ்சுருக்கோம். ஆமாம், மொத்தம் 20 பேர் கொண்ட குழு நாங்கள் 6 பேர் செஞ்சுருக்கோம்.